இந்தியன் இரண்டு படப்பிடிப்பு எப்போது? கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் இரண்டு படப்பிடிப்புக்கு ஏற்கனவே தடைகள் ஏற்பட்டன. கடந்த வருடம் ஜனவரி மாதம் படப்பிடிப்பை தொடங்கிய போது கமல்ஹாசனின் வயதான தோற்றம் திருப்தியாக இல்லை என்று இயக்குனர் சங்கர் படப்பிடிப்பை நிறுத்தி வைத்தார். அதன் பிறகு படப்பிடிப்பை தொடங்கியதும் கிரேன் சரிந்து விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கொரோனாவும் படப்பிடிப்பை முடக்கி போட்டது. இந்தியன் இரண்டு படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பதில் கேள்விக்குறி ஏற்பட்டது. இயக்குனர் சங்கரும் படத்திலிருந்து விலகுவதாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பியதாகவும் பேசினார். இதனை பட நிறுவனம் மறுத்தது. இந்நிலையில் இந்தியன் இரண்டு படப்பிடிப்பை அடுத்த மாதம் தொடங்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கமல்ஹாசன், விக்ரம், இந்தியன் இரண்டு ஆகிய இரண்டு படங்களிலும் மாறி மாறி நடிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மாநாடு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. சிம்பு கொரோனா லாக்டவுனுக்கு முன்னர் வெங்கட் பிரபு இயக்கும் மாநாடு படத்தில் கவனம் செலுத்தி வந்தார். ஆனால் கொரோனா பாதிப்புக்கு பின் அவர் சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்தில் நடித்து முடித்துவிட்டு இப்போது மாநாடு படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ளார். தற்போது பாண்டிச்சேரியில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. மாநாடு படத்தின் போஸ்டர் இன்று வெளியாகி இணையத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தில் சிம்பு அப்துல் காலிக் என்னும் இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். போஸ்டரில் ரத்தம் வழிய தொழுகை செய்வது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெளியான சில மணி நேரங்களிலேயே மாநாடு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் காட்டுத்தீ போல் வைரலாகி உள்ளது. கொரோனா தொற்று இன்னும் குறையவில்லை. ஸ்ருதி ஹாசன். கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்குகளை அமல்படுத்தியும் அடங்கவில்லை. வேறு வழியின்றி தளர்வுகள் அறிவித்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் முகக்கவசம் அணியவும் அரசு கட்டாயப்படுத்தி வருகிறது. ஸ்ருதி ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனா வைரஸ் அனைவரின் ஆரோக்கியத்திலும் மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. கொரோனா அபாயம் முடிந்துவிடவில்லை. கொரோனா பரவலை தடுக்க விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதனை பின்பற்றாவிட்டால் ஒரு தனிநபராகவோ நடிகையாகவோ எனது ஆரோக்கியத்திலும் பாதுகாப்பிலும் முன்னுரிமை அளிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதனை எனது கருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். சூரரை போற்று படத்தின் ஆகாசம் வீடியோ பாடல். சுதா கங்கரா இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளியான படம் சூரரை போற்று. சூர்யாவின் 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்தது. இப்படத்தில் சூர்யா, அபர்ணா, பாலமுரளி, கருணாஸ், ஜாக்கி ஷெராப், மோகன்பாபு, பரேஷ் ராவல் மற்றும் பலர் நடித்துள்ளனர். நெடுமாறன் ராஜாங்கம் என்ற கதாபாத்திரத்தில் சூர்யா பைலட் ஆபீசராக நடித்துள்ள இப்படத்தில் GV பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். இப்படம் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாகி ரசிகர்களின் அமோக வரவேற்பினை பெற்றது. இந்நிலையில் சூரரை போற்று படத்தின் ஆகாசம் பாடல் வீடியோவை படக்குழு யூடியூபில் வெளியிட்டுள்ளனர். காட்டுப்பயலே பாடலுக்கு அடுத்ததாக இந்த பாடல் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. அனுஷ்கா எடுத்த திடீர் முடிவு. அனுஷ்கா தனது அடுத்த படம் குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அனுஷ்காவிற்கு பெண்ணை முக்கிய கதாபாத்திரமாக கொண்ட 3 படங்கள் வந்ததாகவும், ஆனால் அந்த படங்களில் நடிக்க ஆர்வம் காண்பிக்காமல் அனுஷ்கா நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அனுஷ்கா வருடத்திற்கு 1 படத்தில் மட்டுமே நடிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனது நண்பர்கள் படத்திலோ அல்லது தனக்கு நெருக்கமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் மட்டுமே அனுஷ்கா பணிபுரிய விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. சூரரை போற்று படத்தை பற்றி கேப்டன் GR கோபிநாத். சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள சூரரை போற்று திரைப்படம் OTT தளத்தில் வெளியானது. படத்தை பார்த்த ரசிகர்கள் அதிக அளவில் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். இந்தியாவில் முதன்முறையாக பட்ஜெட் ஃப்ளைட்டை உருவாக்கிய GR கோபிநாத் என்பவர் எழுதிய புத்தகத்தை வைத்து இப்படம் உருவாக்கப்பட்டது. கேப்டன் GR கோபிநாத் கதாபாத்திரத்தில் சூர்யா நடித்துள்ளார். ரியல் லைஃப் நெடுமாறன் கேப்டன் கோபிநாத் சூரரை போற்று படத்தை பற்றி நெகிழ்ச்சியாக கடந்த வாரம் எழுதியிருந்தார். தற்போதைய ட்விட்டர் பதிவில், சூரரை போற்று படம் எனது வாழ்க்கையில் நடந்தவையாக சிம்பிளி ஃப்ளை புத்தகத்தில் கூறப்பட்ட சம்பவங்களை அப்படியே காட்டவில்லையே என்று சில நண்பர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நான் அவர்களிடம் சொன்னேன், இது சினிமாவுக்காக கற்பனை கலந்து எடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் மசாலாவுக்கு கீழே நல்ல இறைச்சி இருக்கிறது என்று கூறியுள்ளார். பார்வதி வெளியிட்ட படுக்கவர்ச்சி புகைப்படம். மலையாள நடிகையான பார்வதி 2008ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான பூ என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், மரியான், பெங்களூரு நாட்கள் போன்ற சில தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் உருவாகும் நவரசா என்ற வெப்சீரிஸில் நடிக்க உள்ளார். எப்போதும் சர்ச்சையை கிளப்பும் பார்வதி சமீபத்தில் ஒட்டு துணி இல்லாமல் புகைப்படம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார். பார்வதி வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது.
சிக்ஸ் பேக் உடற்கட்டுடன் ஹரிஷ் கல்யாண். தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாய் நடிகராக வலம் வருபவர் ஹரிஷ் கல்யாண். சிந்து சமவெளி என்ற படத்தில் அமலா பாலுடன் அறிமுகமானார். அதன் பிறகு பெரிய அளவு வெற்றி படங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் இளம் பெண்கள் மத்தியில் இவருக்கு ஒரு கிரேஸ் இருந்து கொண்டே இருந்தது. அதை பயன்படுத்தி அவ்வப்போது படங்களில் நடித்து வந்த ஹரிஷ் கல்யாணுக்கு சமீப காலமாக தொடர்ந்து படங்கள் ஹிட்டாகி வருகின்றன. தற்போது தனது அடுத்தடுத்த படங்களில் கவனமாக கதை சேர்வு செய்து வருகிறாராம். அதற்காக தனது உடல் அமைப்பையும் கட்டுக்கோப்பாக மாற்றி சிக்ஸ் பேக் வைத்துள்ள புகைப்படம் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. மூக்குத்தி அம்மன் 2 கண்டிப்பாக உருவாகும். ஆர்ஜே பாலாஜி என்ஜே சரவணன் ஆகியோரது கூட்டு இயக்கத்தில் வெளியாகியுள்ள படம் மூக்குத்தி அம்மன். இதில் நயன்தாரா, ஊர்வசி, மௌலி, ஆர்ஜே பாலாஜி, ஸ்மிருதி வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். வேல்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வெளியானது. தீபாவளி அன்று வெளியான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. மூக்குத்தி அம்மன் 2 உருவாக வாய்ப்புள்ளதா என்று ரசிகர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆர்ஜே பாலாஜி, முதல் பாகம் ஓடவில்லை என்றாலும் இரண்டாம் பாகம் எடுக்கிறார்கள், இரண்டாம் பாகம் கண்டிப்பாக எடுப்போம், ஆனால் 25 பாகம், 26 பாகம் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லதொரு ஐடியா இருக்கும்போது முதல் பாகத்தை விட நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் வரும்போது கண்டிப்பாக இரண்டாம் பாகம் எடுப்போம். உண்மையில் மூக்குத்தி அம்மன் 2 எடுக்கும் எண்ணம் உள்ளது என்றார். கிறிஸ்மஸுக்கு வெளியாகிறது எம்ஜிஆர் மகன். சசிகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள எம்ஜிஆர் மகன் திரைப்படம் கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் எம்ஜிஆர் மகன். இந்த படத்தில் சசிகுமார், சத்யராஜ், சரண்யா, பொன்வண்ணன், மிருணாளினி மற்றும் பலர் நடித்துள்ளனர். கொரோனா அச்சுறுத்தலால் இப்படம் வெளியீடு தாமதிக்கப்பட்டது. திரையரங்குகள் திறக்கப்பட்டதால் தீபாவளி வெளியீடு என்று முன்பு திட்டமிட்டது. ஆனால் திரையரங்குகள் திறப்பது தாமதத்தால் தீபாவளி வெளியீட்டிலிருந்து பின்வாங்கியது. தீபாவளி அன்று ட்ரெய்லரை மட்டும் வெளியிட்டது. இந்நிலையில் எம்ஜிஆர் மகன் படத்தை கிறிஸ்மஸ் விடுமுறைக்கு வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளது. அது சுமூகமாக முடியும் தருவாயில் டிசம்பர் 25 தேதி எம்ஜிஆர் மகன் வெளியாகும்.